கடவுளை பாட தலைப்படுகிறார். பொது கடவுள் எல்லா கடவுளையும் கலந்து குழப்பி ஒரு பொது தன்மையை எடுத்துக்கொண்டு அதை பாடத் தொடங்குகிறார். முதல் கடவுளை பற்றி சொல்ல வேண்டும். நான் முன்னமே சொல்லிவிட்டேன், கடவுள் நம் அறிவுக்கு அகப்படாதவர், இவரை பற்றி எப்படி பாடுவது என்று பிரச்சனை வந்தது. பிரச்சனை வந்தோடனே திருவள்ளுவர் பார்க்கிறார், தெரியாத பொருளை ஒருவனுக்கு தெரியப்படுத்த வேண்டுமானால் அதற்கு தமிழ் ஒரு உத்தி சொல்லி கொடுத்திருக்கிறது. தெரியாத பொருளை தெரியப்படுத்துவதற்கு ஒரு உத்தி, அதற்கு உவமானம் என்று ஒன்று இருக்கிறது. உவமை தெரியாத தெரியப்படுத்தக்கு ஒரு தெரிஞ்ச ஒன்றை சொன்னால் தெரியாதது புரியும், அது நமக்கு தெரியாதுக்கு தான் உவமை என்று நாங்கள் தமிழிலே சொல்கிறோம். இப்போ ஒரு வெளிநாட்டு மாப்பிள்ளை இங்கே, அம்மா நீங்கள் ஒரு பொம்பளையை பாருங்க கொண்டுட்டான், அம்மா தங்கச்சி மேலே அக்கா மேலாம் போய் பொம்பளை பார்த்துட்டு வந்தாச்சு, படியன் அங்கே கிட்ட வந்து தவிக்குது, பனியிலையும் வேர்க்குது, ராத்திரி பார்த்துருந்து டெலிஃபோன் எடுத்தான், அம்மா பொம்பளை போய் பார்த்துனீங்களோன்ட்டான், அவனுக்கு தானே அவன் டென்ஷன் தெரியும். அம்மா சொன்னால் ஓ பார்த்தாச்சு பொம்பளை புடியின்றான் இவன், இவனுக்கு என்னென்ன பொம்பளையை சொல்கிறது, இவ தான் பொம்பளையை பார்த்தது, அவனுக்கு பொம்பளை தெரியாது, அப்போ ஆனால் அவனுக்கு தெரியப்படுத்தணும். அம்மா சொல்லிச்சு, டே போய் பார்த்தம்டா கிளி போல இருந்ததுடான், இப்படிங்கன்னு அங்கேயே சிரிச்சான், டே கிளி போல நமக்கு ஒரு பொம்பளை வருதாண்டு, இவன் பொம்பளையை பார்த்தானா, பார்க்க இல்லை, ஆனால் இப்போ அவனுக்கு விளங்கிட்டது. ஏனென்றால் கிளி அழகென்று அவனுக்கு தெரியும், கிளி அழகென்று தெரியும், கிளிய அம்மா உவமையாக சொன்னோனே ஓஹோ பொம்பளையும் அழகுதான் என்று இவன் திருப்திப்பட்டான். இந்த அம்மா பார்த்த கிளியிட லட்சணம் அது வேற, அம்மாவுக்கு அது கிளி அது வேற கதை. இப்போ பாருங்க, ஒரு உவமை சொன்னோனே தெரியாத பொருள் நமக்கு தெரிந்து விடுகிறது அல்லவா, இதுதான் உவமையினுடைய வேலை. இப்ப கடவுளை நமக்கு தெரியாது, திருவள்ளுவர் நினைக்கிறார் கடவுளை ஓரளவு விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு உவமை எடுக்க வேண்டும் என்று நினைத்தார்.